தாமஸ் வாக்கர் 1859 ஆண்டு இங்கிலாந்தின் மெட்லாக் பாத் என்ற இடத்தில் பிறந்தார். கேம்பிரிட்ஜில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் படிப்பை முடித்தார். 1885 ஆண்டில் சர்ச் மிஷினரி சொசைட்டி மூலமாக திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்தார். திருநெல்வேலியின் திருப்பு முறையாய் தன்னை தியாகம் செய்து கொண்டார். பேராயர் சர்ஜன்ட் அவர்களுடன் இணைந்து சுவிசேஷ பணியை செய்தார். திருநெல்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நடந்தும் மாட்டு வண்டியிலும் பயணம் செய்தும் ஊழியம் செய்தார். இதன் விளைவாக பண்ண விலை வட்டாரம் அசைந்தது. அவருடைய பண்ண விலை பங்களாவிற்கு சென்ற எவரும் தனி மனிதனாய் திரும்பியதில்லை. அங்கு சென்றவர்கள் கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தியபடி திரும்ப முடியும். வாழ்வின் ஒளியாம் கிறிஸ்துவை காட்டும் மங்களாது. கிறிஸ்துவர்களை எண்ணிக்கையில் உருவாக்காமல் நடமாடும் உண்மை கிறிஸ்துவர்களாக உருவாக்கினார். பல திருச்சபைகளை உருவாக்கினார். இவர் உருவாக்கின ஆலயங்கள் வசீகர தோற்றத்துடனும் வானளவு கோபுரங்களை உருவாக்கினார். அநேகர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தார்கள். அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தினார். மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து பிழிப்படைய செய்தார். இந்தியாவின் எழுப்புதலுக்கு அடித்தளமிட்டார். மிஷினரிகளின் மிஷினரியாக நற்செய்தி வீரனாக ஓயாமல் ஓடி ஓடி உழைத்தார். இதன் காரணமாக திருநெல்வேலியின் வாக்கர் என்றே அவர் அனைவராலும் அழைக்கப்பட்டார். 24/8/1912 ஆண்டு தன் ஓட்டத்தை முடித்து கத்தருக்கு நித்திரையடைந்தார். அன்பு தேவ பிள்ளையே, எங்கோ பிறந்து வளர்ந்து நம் இந்திய நாட்டிற்காய் சுவிசேஷம் என்னும் ஒளியை சுமந்து வந்து அந்த ஒளியை இங்கே பிரகாசிக்க செய்த தாமஸ் வாக்கர், நீங்களும் நானும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் இன்னும் பிரயாசப்பட வேண்டும்.